ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு பேர் அதுவும் ஏர்போர்ட்ல அவ்வளவு பேர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஸ்பெஷலி செஸ் விளையாடுறதுன்றது கிளியரா தெரியுது. சர்வீஸ்க்கு ரொம்ப கேண்டிடேட் செஸ் டோர்னமெண்ட்டுக்கு குவாலிஃபைட் ஆயிருக்கீங்க. வேர்ல்டு கப் உடைய மெயின் மோட்டோவே அதுதான், கேண்டிடேட் செஸ் டோர்னமெண்ட் குவாலிஃபைட் ஆகுது. ஸோ அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி? அதுதான் நீங்க சொன்ன மாதிரி வேர்ல்ட் கப்போட மெயின் அதான் மெயின் ஒரு எய்மே வந்து கேண்டிடேட் செலெக்ஷன் தான். ஸோ அதுதான், அது செலக்ட் ஆனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அதுதான் ஒரு மெயின் டோர்னமெண்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்புக்கு. ஸோ அந்த டோர்னமெண்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது குவாலிஃபை ஆனது ரொம்ப சந்தோஷம். அம்மா அப்பா எப்படி ஃபீல் பண்ணாங்க? எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா இது டோர்னமெண்ட் பார்த்தோம்னா எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஈவெண்ட்டு. ஏன்னா நிறைய ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபியூ ரவுண்ட்ஸே ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ நான் அதான் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ப்ராக்டிஸ் எப்போவும் போல தான் பண்ணிட்டு இருக்கணும். இப்போது நெக்ஸ்ட் வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ் வருது. ஸோ மெயினாக வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆடணும், அதுதான் மெயின். இப்போ எனக்கு எப்போதும் போல தான் செஸ் தான் டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம சில்வர் மெடல் வேர்ல்டு கப்பில், அதுக்கப்புறம் நடந்த அந்த ஜெர்மனி டோர்னமெண்ட்டு டீம் சாம்பியன்ஷிப், ராபிட் டீம் சாம்பியன்ஷிப் ஃபர்ஸ்ட் டைம் நடந்ததில் கோல்டு மெடல். ஸோ சில்வர் அண்ட் கோல்டு மெடல் ரெண்டுக்குமே தான் இந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷன். ஸோ உடனே அடுத்த டோர்னமெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணதெல்லாம் எப்படி இருந்துச்சு? இல்லை, அது வேர்ல்ட் கப் முடிச்சுட்டு அந்த டோர்னமெண்ட்டு நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் இருந்தேன். ஏன்னா அது ஒரு டீம் சாம்பியன்ஷிப், என் டீமில் எல்லாருமே ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப லைக் வேர்ல்ட் கப் மாதிரி ஒரு டென்ஷனாக இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நார்மலாக இருந்தேன். அப்கமிங் பிளேயர்ஸுக்கு என்ன அட்வைஸ்? அதான் கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் என்ஜாய் பண்ணி ஆடுங்க. அண்ட் எப்போ ஆடினாலும் உங்கள் பெஸ்ட்டை கொடுங்க. மற்ற ரிசல்ட்டை பற்றிலாம் வரி பண்ணாமல் பெஸ்ட்டை கொடுத்தோம். கோல்டு மிஸ் பண்ணிட்டோமோன்னு ஃபீலிங்ஸ் எதுவும் இருக்கா? இல்லை, அப்பப்போ கொஞ்சம் இருக்குது. பட் ஐ திங்க் சில்வரே சூப்பர் ரிசல்ட். கேண்டி செலக்டாக தான் மெயின். அதான் இப்போ வந்து நிறைய பிளேயர்ஸ் வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து குகேஷ் டாப் 10 கிராஸ் பண்ணியிருக்கான். ஸோ ரொம்ப லைக் அந்த வார்த்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அது இன்னமும் நிறைய ஜூனியர்ஸ் பிளேயர்ஸ் வராங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம்.